வட தமிழகத்தின் கடலோர பகுதியில் வளிமண்டலத்தில் மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுவையில் ஒரு சில இடங்களில் மழை பெய்துள்ளது, ஓரிரு இடங்களில் மிக கனமழையும் பெய்துள்ளது. அதிகபட்சமாக திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டில் 17 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. அடுத்த வரும் இரு தினங்களை பொறுத்தவரையில் வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். வடகிழக்கு பருவமழை பொறுத்தவரையில் தமிழகம், ஆந்திர கடற்பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டியுள்ள வங்கக்கடல் பகுதியில் வளிமண்டலத்தின் கீழடுக்கில் வடகிழக்கு மற்றும் கிழக்கு திசையிலிருந்து காற்று வீச துவங்கக்கூடிய நிலையில் வடகிழக்கு பருவமழையானது தமிழகம், புதுவை, தெற்கு ஆந்திரா, ராயலசீமா, தெற்கு கர்நாடக பகுதிகளில் அக்டோபர் 28 தேதியை ஒட்டி துவங்கக்கூடும். இயல்பான மழை, அதாவது நீண்ட கால இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சீசனல் ஃபோர்காஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா வட தமிழகத்தில் இயல்பை ஒட்டியும் தென் தமிழகத்தில் இயல்பை விட சற்று குறைவாகவும் இருக்கும் என்று கணிக்கப்பட்டிருக்கு. மீனவர்களுக்கு தற்பொழுது எந்த நம்ம கடற்கரையை ஒட்டி எந்த எச்சரிக்கையும் கிடையாது. அடுத்து வரும் இரு தினங்களில் ஓகே இரண்டு மணி நேரத்தில் வந்து தூங்கக்கூடிய மழையில், அதாவது என்னன்னா குறிப்பிட்ட அளவில் கன்வெக்ஷன் இமீடியட் உருவாகும். ஏன்னா நமக்கு கிழக்கு மேற்கா காற்று திசை மாறக்கூடிய பகுதி இருந்த காரணத்தில் குறிப்பிட்ட பகுதியில் மட்டும்தான் உங்களுக்கு தண்டசம் குயிக்காக டெவலப் ஆகும். அந்த டெவலப்பில் தான் உங்களுக்கு இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா சில பகுதிகள் இல்லாமல் இருக்கும், ரொம்ப குறுகிய பகுதிகளில் தான். இங்கே வந்து நுங்கம்பாக்கத்தில் உங்களுக்கு 7 சென்டிமீட்டர், மீனம்பாக்கத்தில் 5 சென்டிமீட்டர், இந்த பகுதியிலாம் போகும்போது 4 சென்டிமீட்டர் தான் இருந்தது. சென்னை முழுவதுமே பரவலாக அடைமழையாக இருந்தது, மொத்தமாக ஸ்தம்பிச்சது, இந்த அளவுக்கு மழை எதிர்பாராத ஒரு மழையாக இருந்தது, உள்ள ப்ரெடிக்ஷன் இல்லாத அளவுக்கு இருந்தது. இது எப்படி சற்றுன்னு மாறக்கூடிய, அதாவது வந்து இப்பொழுது வந்து தென்மேற்கு பருவமழை முடிந்து வடகிழக்கு பருவமழை தூங்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் நிகழ்ந்து மாறக்கூடியிருக்கிறது. மாற்றங்கள் நிகழும் பொழுது கிழக்கு மேற்கா திசை மாறக்கூடிய நிலை நிகழும். அதில் வந்து கன்வெக்ஷன்ஸ் மாய்ச்சர் எங்கே உங்களுக்கு போகுது, காற்றில் ஈரப்பதம் எங்கே நிகழ்கிறதோ அதில் மாலைக்கும் காலைக்கும் இடைப்பட்ட வேளையில் கூட உங்களுக்கு செல்ஸ் உருவாகி வளரக்கூடிய நிலை இருக்கும். அதில் டெவலப் பண்ணும் போது லோக்கலைஸ்ட் கன்வெக்ஷன்ஸ் மாதிரி இருக்கும்போது டெவலப் பண்ணும். அது வந்து அதாவது வடகிழக்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் பருவகால முன்னறிவிப்பு என்று பருவகால முன்னறிவிப்புப்படி பொறுத்த வரைக்கும் வட தமிழகத்தில் இயல்பை ஒட்டியும் தென் தமிழகத்தில் இயல்பை விட குறைவாகவும் இருக்கும் என்று கணிக்கப்பட்டிருக்கிறது. அது வந்து முன்னதாக கணிப்பதில்லை. ஆமாம், வட தமிழகத்தில் இயல்பை ஒட்டியும் தென் தமிழகத்தில் இயல்பை விட சற்று குறைவாகவும் இருக்கும் என்று கணிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை வட தமிழக பகுதியில் தானே வருது. இல்லை இல்லை, அடுத்து வரக்கூடிய இரண்டு தினங்களுக்கு வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் லேசான முதல் மிதமான இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். ஏன்னா நம்ம வந்து தென்மேற்கு பருவமழை முடிந்து வடகிழக்கு பருவமழைக்காக மாற்றம் நிகழக்கூடிய நிலை. இந்த மாற்றம் நிகழும் போது வளிமண்டலத்தில் வெவ்வேறு அடுக்குகளில் வந்து மாற்றங்கள் நிகழும். அதனை ஒட்டி ஏற்படும் பொழுது இந்த மாதிரி. ஓகே, தேங்க்யூ.